பிரைஸ் லார்ட். டெய்லி டீல் வித் காட் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டீல் என்னன்னா, உபாகமம் 28:8. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு செய்ய போற டீல் என்னன்னா, நீங்க உங்களோட களஞ்சியங்களை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. களஞ்சியங்கள்னா என்ன? ஆசீர்வாதங்களை சேர்த்து வைக்கும் ஒரு பெட்டகம். ஸோ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உங்க களஞ்சியங்களை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். நீங்கள் வந்து பிஸ்னஸ் செய்யலாம், இல்லை வேலை செய்யலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் கை வைக்கிற எல்லா வேலையிலும் ஆண்டவர் வந்து உங்களை ஆசீர்வாதத்தை கட்டளையிட வல்லவராக இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஆண்டவர் உங்களுக்கு கூட இருக்கிறாரு அப்படின்றத அந்த ஸ்தலத்தில் வந்து உங்களுக்கு நிரூபிப்பார். உங்களுக்கு ஆண்டவர் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஆசீர்வாதம்லாம் கிடைக்குது அப்படின்றத நிரூபிப்பார். ஸோ நாம் இன்றைக்கி செய்ய வேண்டிய டீல் என்ன அப்படின்னா, இதே அதிகாரத்தில் 2 எழுதப்பட்டிருக்கிறது, உன் தேவனாகி கர்த்தருக்கு நீ செவி கொடுப்பாயானால். நாம் என்றைக்கு தேவனுக்கு செவி கொடுக்குறோமோ, அவருக்கு கீழ்ப்படுகிறோமோ, அன்றைக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தருகிறார். நம்ம இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்ன யோசிக்கிறோம், தேவன் நம்மை ஆசீர்வதித்தால் போதும், கர்த்தர் என் ஜபத்துக்கு செவி கொடுத்தா போதும்னு நினைக்கிறோமே தவிர, நாம் அவருக்கு செவி கொடுக்கறதில்லை. ஏன்னா அவருடைய கட்டளைகள், அவர் சொல்கிற காரியங்கள்லாம் நமக்கு கஷ்டமாக இருக்குது, அதனால் செவி கொடுக்கறதில்லை. ஸோ கர்த்தர் என்ன சொல்கிறாரு, நாம் செவி கொடுக்கும் போது தான் அந்த அற்புதங்களை நாம் சுதந்திரத்துக் கொள்கிறோம். ஸோ இன்றைக்கி நாம் செய்ய வேண்டிய டீல் என்ன, ஆண்டவருக்கு செவி கொடுக்க வேண்டும், அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். இன்றைக்கு கர்த்தரவங்க கூட என்ன பேசுகிறாரோ, அது எவ்வளோ கடினமான காரியமாக இருந்தாலும் சரி, ஒருவேளை மன்னிக்க முடியாத சூழ்நிலை இருக்கலாம், ஆனால் மன்னிக்க சொல்லுவார். ஸோ நம்ம பேசக்கூடாத சூழ்நிலைகள் வரும், அந்த நேரத்தில் நாம் பேசாமல் இருக்கணும். ஆண்டவர் எதை சொல்கிறாரோ அதை நாம் செய்யும்போது, செவி கொடுக்கும்போது கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். ஸோ இன்றைக்கு இந்த வசனத்தின்படி கர்த்தரோட டீல் பண்ணுங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.